மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கணக்கு பதிவியல் பாடத்தில் டேலி சிலபஸில் ரிப்போர்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம். நம்ம புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் சம் எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி போட்டு முடித்தாச்சு. அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நீங்கள் எல்லா மாணவர்களும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு வந்து டேலியில் ரிப்போர்ட்ஸ் என்னென்ன ரிப்போர்ட்ஸ் இருக்குது, அதை எப்படிலாம் பார்க்கலாம், டீட்டெயிலாக எப்படி பார்க்கறது, ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் என்னென்ன மெத்தடு என்னென்ன பர்பஸ்க்கு பார்க்குறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு ரிப்போர்ட்ஸையும் டேலியில் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ண நம்ம புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் சம் தான் எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள், இந்த மாஸ்டர்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரியேட் பண்ணக்கூடியது, அதாவது அக்கௌண்டிங் மாஸ்டர் டிரான்சாக்ஷன்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணக்கூடியது. ரிப்போர்ட்ஸ்னு தனியாக ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷனை பாருங்கள். அதே மாதிரி ரிப்போர்ட்ஸ் எப்படி நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பேலன்ஸ் ஷீட் இருக்குது, இந்த பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா ஆல்ட் F1 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ட் F1 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயருடைய பேலன்ஸ் ஷீட் காட்டும். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 1 இயருடைய பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும், ஓகேவா? இதே வந்து இந்த பேலன்ஸ் ஷீட்டை நான் 6 மாதத்துக்கு ஒருக்கா பேலன்ஸ் ஷீட்டை தனித்தனியாக பிரித்து பார்க்கணும். 6 மந்த் பேலன்ஸ் ஷீட்டு 6 மந்த் பேலன்ஸ் ஷீட்டாக பார்க்கணும். ஏன்னா இப்போ 1 இயர் இல்லைங்களா, 6 மாதம் பேலன்ஸ் ஷீட் தனியாக 6 மாதம் பேலன்ஸ் ஷீட் தனியாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ட் என் ப்ரெஸ் பண்ணுங்கள். பேலன்ஸ் ஷீட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல்ட் என் கொடுத்தீங்கன்னா அதில் ஆட்டோ ரிப்பீட் காலம் அப்படின்னு ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், காலம் டீட்டெயில்ஸில் 4 வீக் ஆஃப் மந்த்து, டெய்லி, ஃபோர்ட்லி, ஆஃப் இயர்லி, மந்த்லி, ஹோட்டலி, வீக்லி, இயர்லின்னு இருக்கும். இதில் உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் என்னென்ன மெத்தடில் வேணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நான் ஹாஃப் இயர்லி கொடுக்குறேன். ஹாஃப் இயர்லி கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்கு செப்டம்பர் வரைக்கும் ஒன்று, மார்ச் வரைக்கும் ஒன்று, ரெண்டு பேலன்ஸ் ஷீட்டாக உங்களுக்கு டிவைட் பண்ணி காட்டும். என்னடா அமௌண்ட் ரெண்டுலேயுமே ஒன்றா இருக்குன்னு சொல்லி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஏன்னா இது எஜுகேஷனல் வெர்ஷன் அப்படிங்கிறதுனால டேட் சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த டேலி யூஸ் பண்ணுறோம். இதே ஒரிஜினல் சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து டேட் வைஸ் நீங்கள் என்ட்ரி போட்டிருந்தீங்க அப்படின்னா அப்போ இந்த 6 மாதத்துக்கு ஒரு அமௌண்ட் காட்டும், அடுத்த 6 மந்த்துக்கு வந்து ஒரு அமௌண்ட் காட்டும். இதில் அமௌண்ட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வேரியேஷன் காட்டும். ஓகே, அடுத்தது இந்த பேலன்ஸ் ஷீட் இப்படி பார்க்கலாம். அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையும் நீங்கள் பார்க்கலாம். ஆல்ட் F1 கொடுத்துட்டுன்னா இதில் ஆல்ட் என் கொடுத்தீங்கன்னா இதையும் நீங்கள் ஆஃப் ஆஃப் இயர்லி ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, எகெயின் ஆல்ட் என் கொடுத்து இயர்லி பேலன்ஸ் ஷீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர்லி பேலன்ஸ் ஷீட் அல்லது இயர்லி ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டு டிஸ்பிளே பண்ணும், சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது டிஸ்பிளேக்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம போட்ட என்ட்ரிலாம் எங்கே ஃபஸ்ட்டு ட்ரையல் பேலன்ஸ் வரும். இந்த ட்ரையல் பேலன்ஸும் அதே மாதிரி நீங்கள் ஆல்ட் F1 கொடுத்துக்குங்க. ஆல்ட் N கொடுத்தீங்கன்னா அதையும் நீங்கள் ஆஃப் ஆஃப் இயரில் பார்க்கலாம். அதாவது எந்தெந்த ரிப்போர்ட்லாம் உங்களுக்கு வந்து இயர்லி பார்க்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் ஆஃப் இயர்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதை ஆஃப் இயர்லியோ அல்லது டெய்லி பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த ஆல்ட் N ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிஸ்ட்டில் எது வேணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? அதுக்கு அடுத்தது டே புக். இந்த டே புக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம என்ட்ரிஸ், டே புக் போட்டிருக்கூடிய என்ட்ரிஸ். இந்த என்ட்ரிஸை எப்படி டீட்டெயிலாக பார்க்கலாம், அல்லது நான் நரேஷன் டைப் பண்ணி வச்சுருக்கேன், செக்காக கொடுத்துருக்கேன், அந்த செக் நம்பர்லாம் இதில் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், F12 ப்ரெஸ் பண்ணுங்கள். கான்ட்ரிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். F12 கான்ட்ரிகேஷன் அப்படின்னு ஓப்பன் ஆகும். அதில் பாருங்கள், ஃபார்மெட்டு, கான்சிடென்ட், டீட்டெயில்னு இருக்குது. நீங்கள் டீட்டெயில் கொடுத்துக்குங்க. அதுக்கடுத்தது பாருங்கள், ஷோ நேரேஷன் அப்படின்னு இருக்கா, நான் டைப் பண்ண நேரேஷனும் எனக்கு டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதை நேரேஷன் எஸ் கொடுத்துக்குங்க. அதுக்கடுத்தது பேங்க் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஷோ பேங்க் டீட்டெயில் ஆல்சோ அப்படின்னு இருக்கா, இதை எஸ் கொடுத்துக்குங்க. அதுக்கடுத்து ஷோ அடிஷ்னல் டீட்டெயில்ஸ், வேறு பேங்க் டீட்டெயிலில் வேறு எதாவது டீட்டெயில் வேணும்னா நீங்கள் அதையும் நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் அதையும் எஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்தது தென் என்டர் அடிச்சுட்டு டிஃபால்ட், இதில் எல்லாமே டிஃபால்ட் கொடுத்துக்குங்க. என்டர் பாருங்கள், இந்த ரிப்போர்ட்ஸில் ஒவ்வொன்றுக்கும் வந்து உங்களுக்கு நேரேஷன் டிஸ்பிளே பண்ணுது. அதுக்கு அடுத்தது இங்கே பேங்க் செக்கு கொடுத்துருக்குறீங்க, அதை என்ன டேட் எல்லாமே டிஸ்பிளே பண்ணும். செக் நம்பர் போட்டிருந்தீங்கன்னா அந்த செக் நம்பரும் டிஸ்பிளே பண்ணும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டே புக்கை உங்களுக்கு நமக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் புக்கு. இந்த அக்கௌண்ட்ஸ் புக்கில் பாருங்கள், இது வந்து ஒன்லி ஃபினான்ஷியல் ஓரியன்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறது. கேஷ் ஆர் பேங்க் புக் அப்படிங்கிறதுல என்டர் பண்ணிங்கன்னா நம்ம கையில் கேஷ் எவ்வளோ இருக்குது, பேங்க்கில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே டிஸ்பிளே பண்ணும், சரிங்களா? அதுக்கடுத்தது லிஜர்னு ஒன்று இருக்குது. இந்த லிஜர் வந்து ஒவ்வொன்றா இண்டிவிஜுவல், இப்போ எப்படி நீங்கள் மேன்யூவலாக வந்து குறிப்பேடு போட்டு பேரேடு போடும்போது என்ன, கேஷ்னா கேஷ் தனியாக எவ்வளோ ப்ராட் டவுன் எவ்வளோங்கிறது
நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். அதே பேங்க்னா பேங்க் சொல்ல முடியும். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இப்போ கேஷ் அக்கௌண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்டர் பண்ணிங்கன்னா பாருங்கள், கேஷ் உள்ளே வந்தது, டெபிட் கிரெடிட் ரெண்டும் போக உங்களுக்கு அந்த பேலன்ஸ், அதாவது இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது கீழே இருக்கப்பட்டதுன்னு வருது இல்லைங்களா, அந்த அமௌண்ட் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணும், டோட்டல் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலான லெஜர் வந்து நீங்கள் டேலியில் பார்க்கணுன்னா அக்கௌண்ட்ஸ் புக்குக்குள்ளே போனீங்கன்னா அதில் பார்க்கலாம். குரூப் ஆஃப் சம்மரி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 28 குரூப் நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோம், அதே அந்த 28 குரூப்ஸ் தான் அங்கே டிஸ்பிளே பண்ணும். இப்போ நான் வந்து பேங்க்னு என்டர் பண்ணுறேன் அப்படின்னா, பேங்க்கில் என்னென்ன போட்டிருக்கிறீங்க அந்த பேங்க்கோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும் பாருங்க. இன்னும் ரெண்டு அடிச்சிங்கன்னா எந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு ஒன் பை ஒன்றா. அதே கேஷ்னு என்டர் பண்ணிங்க அப்படின்னா கேஷில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது. இது குரூப் ஆஃப் சம்மரி. குரூப் ஆஃப் வவுச்சர்ஸ் அப்படின்னா, இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் எத்தனை வவுச்சர் போட்டிருக்கீங்க, செக் எத்தனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது, ரெண்டு ரெண்டு சேலரி அண்ட் ஆலனி இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே, இது வந்து குரூப் ஆஃப் வவுச்சர். சேல்ஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நான் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஏப்ரல் டு மார்ச் வரைக்கும் இருக்கும். இப்போ ஏப்ரலில் மட்டும் க்ளோசிங் பேலன்ஸ் 44,000 இருக்குது. இதில் என்டர் பண்ணிங்கன்னா அந்த மாதம் யார் யாருக்கிட்ட நம்ம சேல்ஸ் பண்ணோம், கேஷ் சேல்ஸ் எவ்வளோ, கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டும். கடன் விற்பனை, ரொக்க விற்பனை ரெண்டும் டிஸ்பிளே பண்ணும். ஓகே, அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர். பர்ச்சேஸ் ரிஜிஸ்டரும் சேம் அதே மாதிரி தான், ஏப்ரல் மாதம் எவ்வளோங்கிறது வந்துடும். என்டர் பண்ணிங்கன்னா கேஷ் பர்ச்சேஸ் எவ்வளோ, கிரெடிட் பர்ச்சேஸ் அது ரெண்டுமே காட்டும், கொள்முதல் எவ்வளோ அப்படிங்கிறத டீசெயில் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டும். ஜேர்னல் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது என்ன, நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி என்ன போட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத ஜேர்னல் ரிஜிஸ்டரில் பார்க்கலாம். ஓகே, இது வந்து அக்கௌண்ட்ஸ் புக்கில் இருக்கக்கூடியது. இப்போ டேலியில் பெண்டிங் ரிப்போர்ட்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா, அந்த பெண்டிங் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் மட்டும்தான் பார்க்க முடியும். பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்டர் பண்ணுங்கள், அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும், என்னென்ன வவுச்சர்ஸ் போட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது கேஷ் ஃப்ளோ அண்ட் ஃபண்ட் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ இது எல்லாமே வரும். இது நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் இது மட்டும் பார்த்துக்கலாம். அக்கௌண்ட்ஸ் புக்கு அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இவ்வளோதான் வந்து டேலியில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸு. மெயின் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டு, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்குள்ளே போனோம்னா ட்ரையல் பேலன்ஸு, டே புக்கு, அக்கௌண்ட்ஸ் புக்கு, இது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னால் ஸ்டேட்மெண்ட் டீட்டெயில் பார்த்துக்கலாம். அக்கௌண்ட்ஸ் புக்கில் உங்களுக்கு என்னென்ன சம்மரிஸ் இருக்கோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் பார்த்துக்கலாம். ஓகே, தென் இதில் டேலியில் ஒவ்வொரு சம்மையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்ட்ரி எப்படிலாம் டேலியில் போடுவோம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? வேறு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எனி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க, உங்களுக்கு நாங்கள் கிளியர் பண்ணி கொடுக்குறோம். உங்கள் நண்பர்களுக்கும் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.